அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இலங்கையில் அமலாகும் புதிய சட்டங்கள். கனடா செல்ல முயன்ற 13 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இனத்துக்காக பெக்கினசரனுக்கு ஆதரவளிக்க வேண்டிய தருணம் இது. தனேஸ்வரன் ஆதரவு கரம். உலக தமிழ் பாராளுமன்றம் உதயமானது. நல்லூர் பிரதேசபைக்குள் புகுந்து சபையின் செயலாளர் மீது தாக்குதல், சந்தேக நபர் கைது. இலங்கையில் தவறு செய்யும் சிறுவர்களுக்கு தண்டனை வழங்கும் வயதை 18 உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வேலைவாய்ப்புக்கான குறைந்தபட்ச வயதை 15 முதல் 16 வயது வரை உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டது. இதற்கிடையில் ஓய்வு பெற்ற அரச உத்தியோகிகளை மீண்டும் நியமிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு மற்றும் அரசாங்க ஆவணங்களை அச்சிட அரசு அச்சிடம் துறைக்கு மட்டுமே அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி அந்நிய செலவாணி நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுக்கும் நோக்கத்துடன் அத்தகைய ஆவணங்களை அச்சிடுவதற்கான உபகரணங்கள் வாங்குவதை மதிப்பீடு செய்யும் பணியை தேசிய திட்டமிடல் துறைக்கு ஒப்படைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கனடா செல்ல முயற்சித்த 13 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி விசாக்களை பயன்படுத்தி கனடா செல்ல முற்பட்ட இலங்கையர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் டோகா கட்டார் கடவு ஜெட்டை பயன்படுத்தி கனடா செல்ல முயற்சித்ததாக கட்டுநாயக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இனத்துக்காக விக்னேஸ்வரனுக்கு ஆதரவளிக்க வேண்டிய தருணம் இது. டெனிஸ்வரன் ஆதரவு கரம். தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் முதல்வர் சிபி விக்னேஸ்வரனுக்கு ஆதரவளிக்க வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக அவருக்கு எதிரான வழக்கை கைவாங்கியதாக வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ப. டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எமது இனத்துக்கு அரசியலமைப்பு ரீதியான உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ப. டெனிஸ்வரன் மற்றும் முன்னாள் முதல்வர் சிபி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கிடையிலான வழக்கு விவகாரம் நேற்று சுமூகமாக நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் இதுகுறித்து டெனிஸ்வரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எனக்கும் வடக்கின் முன்னாள் முதல்வருக்கும் இடையிலான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சமரசமாக தீர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் நான் அமைச்சராக இருந்தபோது பிழைகளை செய்யாத நிலையில் என் மீது நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். எது எவ்வாறு இருப்பினும் தற்போதுள்ள நிலையில் முதல்வரை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. ஒட்டுமொத்த கல்விமான்கள், சமய ஆர்வலர்கள் மற்றும் எமது பல சட்டத்தரணிகள் இதுகுறித்து பல்வேறு விடயங்களை கதைத்திருந்தார்கள். இந்நிலையில் சரி பிழைகளுக்கு அப்பால் தற்போதிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வழக்கை கைவாங்க வேண்டும். முதலமைச்சருக்கு இப்போதுள்ள நெருக்கடியை பிரச்சனைகளை இல்லாது செய்ய வேண்டுமென்றால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இல்லாது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எனது தன்மான பிரச்சனைகளுக்கு அப்பால் எமது இனத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் முன்னாள் முதல்வர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் மற்றும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கும் செயற்பாடுகள் தொடர்பாக அவருக்கு எதிராக தென்பகுதி திரும்பியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் அவருடன் சமரசமாக பல விடயங்களை கலந்துரையாடினேன். அவரது பல கருத்துகள் மனதை நெகிழ்ச்சி செய்தன. எனவே கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும். எனவே எமது இனத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாக உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். இதேவேளை எங்களுடைய நடவடிக்கையினால் அவருடைய மனம் சஞ்சலப்பட்டிருக்கும். ஆகவே இது தொடர்பாக தவறளித்திருந்தால் என்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். உலக தமிழ் பாராளுமன்றம் உதயமானது. உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு உலக தமிழ் பாராளுமன்றம் என்ற ஓர் அமைப்பை உருவாக்கியுள்ளது. இதில் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிசியஸ், கனடா, பப்புவா நியூகினி, கயானா போன்ற 8 நாடுகளில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் என 147 பேரும், மத்திய அமைச்சர்களாக 14 பேரும் தற்போது உள்ளனர். உலகில் அனைத்து நாடுகளிலும் தமிழ் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுத்தல், அரசியல் மூலம் தமிழர்கள் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுதல், பல்வேறு நாடுகளில் உள்ள பொது பிரச்சனைகளை அந்தந்த நாட்டு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து தீர்வு காணுதல் போன்றன இவ்வமைப்பின் நோக்கமாகும். அரசியலில் பல்வேறு கொள்கைகள் இருந்தாலும் தமிழராய் பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பல்வேறு நாடுகளுக்கு நேரடியாக பயணம் செய்து அரசாங்கங்களுடைய அனுசரணையோடு பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக தீர்வு காணவும் பல்வேறு நாடுகளுடன் இறையாண்மையுடன் நல்லுறவை ஏற்படுத்தவும் இந்த உலக தமிழ் பாராளுமன்றம் செயற்பட உள்ளது. இவ்வமைப்புக்கு பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளராக செல்வகுமார், இலங்கை இணைப்பாளராக சுப்பிரமணிய தியாகு, சிங்கப்பூருக்கு ராஜேந்திர பூபதி, மலேசியாவிற்கு தீனதயாளன், மொரிசியத்திற்கு நித்யானந்தா,
கனடாவிற்கு ஆலண்டின் மணியம், கயானா மற்றும் பப்புவா நியூகினியாவிற்கு ஜனகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட உள்ளனர். உலகில் 13.60 கோடி தமிழர்கள் உள்ளனர். உலக மக்கள் தொகையில் 2% உள்ள தமிழர்கள் அனைத்து நாடுகளிலும் அரசின் பிரதிநிதி பெற்று மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சமுதாயமாக மாற்ற வேண்டும் என உலகத்தமிழ் பாராளுமன்ற பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளரும் உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பின் தலைவருமான செல்வகுமார் தெரிவித்துள்ளார். அதுடன் விரைவில் 8 நாடுகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இணைய வழியில் பொது விவாதம் ஒன்றை நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் பிரதேச சபைக்குள் உட்புகுந்து சபையின் செயலாளர் மீது தாக்குதல். நல்லூர் பிரதேச சபைக்குள் உட்புகுந்து சபையின் செயலாளர் சுதர்சன் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுந்தரேஸ்வரன் சுரேஜன் நல்லூர் பிரதேச சபையில் செயலாளராக கடமூறுகிறார். பத்தரை அப்படி தவிசாளர் வந்து ஒரு பொதுமகன் இந்த கடை சம்பந்தமான விவரத்துக்கு என்ன கூப்பிட்டவர். நான் வந்து எனக்கும் அவருக்கும் இடையில அரைக்கடையான பிரத்திய பாதையூடாக போய் அவர்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ உப வாடகைக்கு இவ்வளப்பட்ட கடையாண்டு என்ன கேட்டார். அஞ்சனா அவது உபவாட கடை, ஆனால் அது வேறொரு அது வேறு பப்ளிக் வந்தது வேறொரு விஷயத்துக்காக வந்திருக்கிறார். மரக்கரை விற்கிறது சம்பந்தமானது அதை தனியாக கையாண்டு கதை போனோம் சார். இது உபவாடக கடை தான் மற்றது. அப்போ இவர் கிட்ட அப்படி கடையை தான் வச்சிருக்கீங்களா, அது ஒன்று எதுவும் கேட்க நான் அஞ்சனே நீங்கள் அரசாங்க உத்தியோகரன்சி இல்லை வேலை செய்கிற நினைக்கிறேன் அப்போ வச்சிருக்கலான்னு உடனே அவர் உனக்கு என்ன பைத்தியமா உன்னோட கதைக்கு நான் வரையில்லை, நான் அவரோட தான் கதைக்கு வந்தேன் இல்லை. இப்போ தவிசாளர் சொன்னார் நிரூபி கதைக்கக்கூடாது, அவரை நான் தான் கூப்பிட்டேன், அவர் செயலாளர் எனக்கு விளக்கம் சொல்வார் நிரூபி கதைக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் இப்படி இவர் கதைக்கிறேன்னா நான் இதில் பதில் சொல்லி கொண்டிருக்கலாம் சார், இதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய தவிசாளர்களுடையான என்னுடைய பிரத்யேக பாதையால் உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வர அவர் தவிசாளருடைய ஏதோ காய்ச்சி போட்டு ஆக்ரோஷமாக எந்த ரூமுக்குள்ள அதுவும் எனக்கும் தவிசாளருக்கும் விடப்பட்ட அந்த பிரத்யேக பாதையால் வர்றதுக்கு முயற்சித்தேன். அவர் ஆக்ரோஷமாக வர்றதை கண்டுட்டு நான் நினைச்சேன் இவர் தாக்கத்தான் பூரா நினைச்சு கொண்டு கதவை நான் உள்ளுக்கு வர விடாமல் கதவை அமத்தை தவிசாளர் தாங்கள்னு சொல்கிறார். தம்பி நீ இருக்கல போகணும், நீ இந்த பக்கத்தால் வழியை போகணும்னு கலைக்கிறார். ஆனால் வந்து கதவை தள்ளி ரோசா தள்ளி கொண்டு இந்த நெஞ்சில் கையை வச்சுக்கொண்டு இந்த இதில் அடிக்கிறார். நான் அதை தடுக்கிறேன், அதில் ஏதோ ஒரு காயம் கொண்டு வந்தது. இதுதான் விஷயம், மனவருத்தத்துக்குரிய விஷயம். கதைச்சி பேசி செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து அவர் அரசாங்க உத்தியோகத்தர்னு நினைக்கிறேன். அவர் கடமை இடத்துல இங்கே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நான் ஆணையாளருக்கும் தொலைபேசியில் அறிவிச்சிருக்கிறேன். வெளிநாட்டு நபர்களால் இலங்கையர்களுக்கு ஏற்பட்ட நிலை. வெளிநாடுகளில் லொத்தர் சீட்டளவில் இலங்கையர்களுக்கு பெறுமதியான பரிசு கிடைத்துள்ளதாக கூறி இணையம் ஊடாக பணம் மோசடி செய்த 14 வெளிநாட்டவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நைஜீரியா, சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் மற்றும் தகவல் பிரிவிற்கு பொறுப்பாளரான பிரதிபலிசும அதிபர் லால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இவர்களினால் 6 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்று சைபர் ஒன்று முறைப்பாடுகள் குற்ற விசாரணை திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மோசடியாளர்களிடம் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வெளிநாட்டில் பட்டம் பெற்ற இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல், ஜனாதிபதியின் உத்தரவு. வெளிநாடுகளில் பட்டம் பெற்ற நபர்களை இலங்கையில் அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பட்டம் பெற்ற 4100 பட்டதாரிகளின் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அரச நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். அவர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் நேர்முக தேர்வு நடத்தி அவர்களை பின்தங்கிய பகுதிகளில் ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை கற்பிப்பதற்காகவும் ஏனைய வெற்றிடமாக உள்ள தொழில்களில் அவர்களை இணைத்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனூடாக வெளிநாட்டு கற்கைகளில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டில் தொழில் பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தங்கைக்கு குடியுரிமை பெறுவதற்காக முல்லைத்தீவில் அக்கா செய்த செயல். பிரான்சில் தங்கைக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதற்காக தனது பெற்றோர் போரில் உயிரிழந்ததாக போலி சான்றிதழ் தயாரித்த அக்கா உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போலி சான்றிதழ் செயற்பாட்டிற்கு உதவியாக கூறப்படும் கிராம சேவகர், முல்லைத்தீவு திடீர் மரண பரிசோதகர், ஊழல் மோசடி பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த பெண் பிரான்சில் தங்கியிருக்கும் தனது தங்கைக்கு அந்த நாட்டில் குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்காக கிராம சேவகர் மற்றும் மரண பரிசோதகரின் உதவியுடன் தனது பெற்றோர் போரின் போது உயிரிழந்துள்ளதாக மரண சான்றிதழ் தயாரித்துள்ளார். விசாரணைகளில் உறுதியான தகவலுக்கு அமைய குறித்த பெண்ணின் தந்தை 2014 நவம்பர் மாதம் 24 முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் புற்றுநோயினால் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது தாயார் இன்னமும் உயிருடன் வாழ்ந்து வருகின்றார். எப்படி இருப்பினும் இருவரும் உயிரிழந்ததாக கூறி சட்ட ரீதியான மரண சான்றிதழ் ஒன்று 2018 மே மாதம் 9 பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு அமைய போலி தகவல் தயாரித்த கிராம சேவகர் மற்றும் மரண பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com